மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.5 7வது கணக்குரிய விடைகள் தான் பார்க்க போகிறோம். 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பகா காரணி படுத்துதல் மூலம் 729 மற்றும் 6858 ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுத போகிறோம் அப்படின்னா 729 எழுத போகிறோம். இது எந்த வகைப்பாடலை வகுப்படும் அப்படின்னா 3வது வகைப்பாடலை வகுப்படும். இப்போ 729 3ஆல் வகுத்தோம்னா 243. இந்த 243 எந்த வகைப்பாடல் வரும்னா 3வது வகைப்பாடல் வரும். இதை 3ஆல் வகுத்தோம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 81. 81 நீங்கள் 3ஆல் வகுத்தீங்கன்னா 27. 27 3ஆல் வகுத்தோம்னா 9. 9 நம்ம 3ஆல் வகுத்தோம்னா 3னு வரும். சரிங்களா, இப்போ நம்ம 729 இதோட கனமூலத்தெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 729 கனமூலம் அப்படிங்கிறதுனால நான் 1/3 போடுறேன். சரிங்களா, கனமூலம் அப்படின்னாலே 3 ஜோடியாக பிரிக்கணும். அப்போ இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டு, சரியா, 3 ஸ்கொயர்ட். அடுத்ததான் இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டு, 3 ஸ்கியூப். சாரி, இங்கே 3 ஸ்கியூப். சரிங்களா, இங்கே 1/3 இருக்கா, அதே 1/3 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் பவரில் 3 இருக்குது, இங்கேயும் பவரில் 3 இருக்குது. அப்போ என்ன செய்வோம், நம்ம காமனாக ஒரு 3 போடுவோம். இன்ட்டு இந்த 1/3 இங்கே போட்டுக்கோங்க. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல். அப்போ 3 × 3 3 எவ்வளவு, 9. அப்போ 729 கனமூலம் எவ்வளவு, 9. சரிங்களா, இப்போ அடுத்ததான் என்ன போட போகிறோம், 6859 கனமூலம் போட போகிறோம். இது வந்து எந்த வகைப்பாடில் தான் வரும் அப்படின்னா 19வது வகைப்பாடில் தான் வரும், வேறு எந்த வகைப்பாடிலையும் வராது. சரிங்களா, அப்போ 6859 19வது வகுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 361. 369 எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா 19வது வகுத்தம் வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 19. அப்போ கணக்கு எழுதிக்கலாமா, 6859 கனமூலம் அப்படிங்கிறனால 1/3 போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டாக எழுதிக்கலாமா, அப்போ 19. எத்தனை பார்த்தோம், 1, 2, 3. அப்போ 19 ஸ்கியூப் கனமூலம் அப்படிங்கிறதுனால நான் 1/3 போடுறேன். சரிங்களா, இப்போ இந்த 3 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 19.